தனது குருவான உலகநாயகனை வைத்து ஆக்ஷன் படத்தினை எடுத்து வரும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜிற்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் குவிந்து வருகிறது. கைதி மாஸ்டர் திரைப்படங்களின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் கமல் அவர்களை வைத்து லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தினை உருவாக்கி வருகின்றார். விரைவில் வெளியாக இருக்கும் இந்த திரைப்படத்தை அடுத்து லோகேஷ் கைதி படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்க இருக்கின்றார். இதற்கிடையில் அவர் தெலுங்கில் பிரபல நடிகராக இருக்கும் மகேஷ் பாபுவை வைத்து படம் இயக்கப் போகின்றாராம். ஆனால் மகேஷ் பாபு ராஜமௌலியின் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருப்பதால் அந்த படத்துக்கு பிறகுதான் லோகேஷ் கனகராஜுடன் இணைய திட்டமிட்டிருக்கின்றார். இதனால் லோகேஷ் கனகராஜ் நடிகர் விஜயின் அடுத்த படத்தையும் இயக்க இருக்கின்றார். மாஸ்டர் திரைப்படத்திற்கு பிறகு அவர்களினையும் இந்த படத்தை மாஸ்டர் திரைப்படத்தை தயாரித்த லலித் தயாரிக்க திட்டமிட்டிருக்கின்றார். இப்படியான சூழ்நிலையில்தான் தற்போது விக்ரம் படத்தை தொடர்ந்து உலகநாயகன் மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க ஆர்வம் கொண்டுள்ளாராம். இந்த தகவல் வெளியானதிலிருந்து ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இது உறுதியானால் நிச்சயம் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை நாம் அவர் வெளியிடுவார். விக்ரம் படம் வெளியாகுவதற்கு முன்னதாகவே மீண்டும் லோகேஷ் கனகராஜ் ஆண்டவருடன் கூட்டணி அமைப்பது குறித்த தகவல் கசிந்ததால் அடுத்த படம் எவ்வாறான படமாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். உலகநாயகன் கமல் அவர்களுடன் மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இணைந்தால் இது ரசிகர்களுக்கு விருந்தாகவே இருக்கும் என்பதில் வேறு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது.